हलो स्टूडेंट्स नम्ब लास्ट वीडियो गण सेलपा अब नईन्त मैक्स पातटर नाम अम्सा कुछ अभी वेरी गुड इंब अना कंटेशन अर्चा नंब गण समचीर विद्यासम अब पाकपर नाम गण समचीर विद्यासम सिमेट्रिक डिफ्रेंस अभी सम पाकपर और मुख्य त्री मार्क्स सी गण समचीर विद्यासम अना और ट्रायंगल और मुकोण मारे कामिपा ए बी अंत रे गण को नोण मारे पटर अब एपी नम्बर रेट पड़ो अब ए समचीर विद्यासम बी ए समचीर विद्यासम बी अब रेट पड़ो नम्बर फार्मूला पाकल ए समचीर विद्यासम बी ए समचीर विद्यासम बी इज ईक्वल ए डिफरेंस बी सेर्पु अदे तिरपी पड़ेंगे बी डिफरेंस ए सो इन फार्मूला मुख्यम मनपाड़ पड़ी को ए समचीर विद्यासम बी इज ईक्वल ए डिफरेंस बी सेर्पु बी डिफरेंस ए ओकेवा सो इन फार्मूला पढ़ी को रेडे विषय एल बी माइनस पड़ो सी बी माइनस ए रे कैपिटे रे आंसर आड पड़ो यूनियन पड़ो सेटो अब नमक समचीर विद्यासम कम सम पाप रोम ईसिया गणम को आींग गणम को एट पत् पन्े रे गण ऐल गण समचीर विद्यासम का अल्द ए समचीर विद्यासम बी का केकल सिंपल को केकल रे कमें सेपो मत मूणु स्टेप फर्स्ट वन ए डिफ्रेंस बी फर्स्ट ए डिफ्रेंस बी अद रेडवे ब्राकेट बी डिफ्रेंस ए अद यूनियन सेप मूणु स्टेप सेपो फर्स्ट स्टेप फर्स्ट ए डिफ्रेंस बी माइनस बी ए माइनस बी பாருங்க a minus b so a ங்கற செட் எடுத்து கணம் எடுத்து எழுதியாச்சு minus b ங்கற கணம் எடுத்து எழுதியாச்சு நம்ம இது ஆல்ரெடி பழைய வீடியோல பார்த்திருக்கோம் இடையில இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சிம்பல் மைனஸ் சிம்பல் வந்திருச்சு என்ன செய்வோம் நம்ம ரெண்டுல என்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம் என்ன காமா இருக்குன்னு பாருங்க இங்க 8 இருக்கு இதையும் அடிச்சிரலாம் அங்க இருக்க 8 ஐயும் அடிச்சிரலாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்பா ஃபர்ஸ்ட் செட்ல ஓகேவா ஏ செட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதான் அதனுடைய ஆன்சர் இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க 6 7 9 6 7 9 சோ அதை எடுத்து எழுதிடலாம் 6 7 9 மறக்காம கணக்குறியில ரெண்டு பக்கம் போட்டுருங்க ஓகேவா அடுத்து இரண்டாவது ஸ்டெப் என்னப்பா பி டிஃபரன்ஸ் ஏ பி டிஃபரன்ஸ் ஏ சோ ஃபர்ஸ்ட் பி எடுத்து எழுதிக்கலாம் பி யார்ப்பா 8 10 12 மைனஸ் ஏ ए आर आर एल एट स्टेप इडल माइनस डिफ्रेंस वंदे रे गण पोवान उम्ब स्ट्राइक आउट नीकल पड़ा ये पदवा पांग सो नीकल पड़द्स मोद सेट मोद गण मीति आंसर यार मीति पत् कमा पन्े सो गण पटरल पत् कमा पन्न सो ए डिफ्रेंस बी कड़ी बी डिफ्रेंस ए कमपा से रेमे यूनियन सेको रे आंसर सेतम नम्बर समचीर विद्यासम कड़चो सो फार्मा मुलसा एलेंगे ए समचीर विद्यासम बी इज ईक्वल ए माइनस बी सेर्पु बी माइनस ए पाक्समें और फार्मीना अद्कुर पाक्स वा मार्क ईसिया को मैनस्ि आंसर 6 7 9 पेल सेपे बी मैनस आंसर वह पत् कमा पन्े सो रेपल सेप यूनियन अंडे गण सेतो एप्ली नंब मोद उप मोद गण अब एल आदमी इत उपीट आगाम पाको पत् अल पन्े अगे एल आंसर आर ஏழு 9 10 12 ஓகேவா சோ சமச்சீர் வித்தியாசம் ஒரு முக்கியமான கணக்கு உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப் தான் a - b சேர்ப்பு b - a ஃபர்ஸ்ட் a - b கண்டுபிடிச்சுக்கோங்க சேர்ப்பு b - a கண்டுபிடிச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டீங்க அப்படினா நமக்கு தேவையான கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் ஓகே குட் அடுத்து அடுத்த சம் அடுத்த மாடல்
அருகிலுள்ள படத்தில் இருந்து பின்வருவனவற்றை காண்க. இது நம்ம எக்ஸசைஸ் 1.3ல சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு மாடலை நடத்திடுறேன் நான், அந்த சம் நீங்கள் போட்டு காமிக்கலாம். பின் அருகிலுள்ள படத்தில் இருந்து பின்வருவனவற்றை காண்க. இது ஒரு 5 மார்க்ஸ் சம்னே நம்மகிட்ட கேட்கலாம். ஸோ இந்த படம் பாருங்கள், ஒரு வென் டயக்ராம், வென் படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏன்னு ஒரு கணம் இருக்குது, பீன்னு ஒரு கணம் இருக்குது, அது எல்லாமே சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது அனைத்து கணம். அதுக்கு பேர் என்ன பார்த்து, அனைத்து கணம். இது ஏங்கிற கணம், இது பீங்கிற கணம், சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபுல்லாக வந்துச்சு, அதுக்கு பேர் அனைத்து கணம்னு சொல்லுவோம், யூனிவர்சல் செட். ரைட். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம அந்த அடிக்கிறது நீக்கெல்லாம் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஆன்சர் அடிக்க போகிறோம். ரைட். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஈஸி ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், ஏ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க, ஏ உறுப்புகளை மட்டும் எழுதுங்க. ஏ கணத்தில் என்னென்ன உறுப்புகள் மட்டும் வரும் அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தீர்வு சொல்யூஷன் போட்டுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் ஒன் யார் பார்க்கா, ஏ. ஏங்கிற கணம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கணக்குறியீடு போட்டுக்கலாம், சிம்பிள் திங். இதில் ஏ வட்டம் மட்டும் பாருங்கள், இந்த ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதணும், அவ்வளோதான்ப்பா ஏ. ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம், புரியுதா? சி, ஏ உறுப்பில் இருக்கிறத மட்டும், ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதிடலாம். என்னென்ன இருக்குது, ஏ ஐ யூ இ ஓ, மறக்காமல் கணக்குறியீடு போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கப்பா, பி. அப்போ என்ன செய்யணும், பி கணத்தில் பி வட்டத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதணும். பி வட்டத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை மட்டும் எடுத்து நம்ம எழுதணும். என்ன பிக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள், இ. இ இருக்குது, ஒரு ஓ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இதை நம்ம ஆர்டராகவும் எழுதலாம்ப்பா, பி சி இ ஓ, அப்படி ஆர்டராகவும் நம்ம எழுதலாம். ஸோ ரெண்டு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். மூணாவது ஸ்டெப் வரேன். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ மைனஸ் பி, அதாவது ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா என்னப்பா, ஏ உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் வேணாம். ஏ உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் நமக்கு வேணும் அர்த்தம். ஏ மைனஸ் பின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் வேணாம்னு அர்த்தம். அப்போ இதில் பாருங்கள், அப்போ எனக்கு இந்த பி உறுப்புகள் எதுவும் வேண்டாம், இந்த பி வட்டமே எனக்கு வேண்டாம், அப்போ ஏ மட்டும் வேணும். என்னப்பா ஒரு ஏ ஐ யூ. ஸோ ஏ ஐ யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பின்னா ஏ உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் வேணாம். ஏ உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் வேணாம். அப்போ இந்த பிங்கிற கணம் அப்படி இந்த வட்டத்தை அப்படியே எடுத்துட்டோம்னா பாக்கி யார் இருப்பாங்க, ஏ ஐ யூ மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் அதனுடைய ஆன்சர், ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ நாலாவது, பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ. நாலாவது பி மைனஸ் ஏப்பா, பி மைனஸ் ஏ என்ன அர்த்தம், பி உறுப்புகள் வேணும், ஏ உறுப்புகள் வேணாம். அப்படியே மாற்றிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது வேணும், ரெண்டாவது இருக்கிறது வேணாம்னு சொல்ல போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னப்பா இருக்குது, பி. அப்போ பி உறுப்புகள் வேணும், ஏ உறுப்புகள் வேணாம் அப்படின்னா, அப்போ இந்த ஏ வட்டத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பியில் யாருப்பா இருக்கா, பிசி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பி காமா சி. ஸோ இது ரெண்டும் நல்லா கவனிங்க. ஏ மைனஸ் பி அப்படின்னா, ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏ வேணும், ஏ கணத்தில் இருக்க உறுப்புகள் வேணும், பி உறுப்புகள் எனக்கு வேணாம் அப்படின்னா பி வட்டத்தை மறைச்சிக்கிட்டு ஏக்குள்ள இருக்க மீதி மட்டும் எழுதுனா போதும். ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பி உறுப்புகள் வேணும், ஏ உறுப்புகள் வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம், ஏ உறுப்புகளை மறைச்சிட்டு பி உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸோ நாலு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அஞ்சாவது வரேன். அஞ்சு என்னப்பா இருக்குது, ஏ டேஸ், ஏயின் நிரப்பி. ஏயின் நிரப்பி அப்படின்னு என்ன அர்த்தம், அனைத்து கணத்தில் ஏயை தவிர, அவ்வளோதான்ப்பா. இதுக்கு என்னப்பா அர்த்தம், அனைத்து கணத்தில் ஏயை தவிர நடத்தும். அப்போ இங்கே இருக்கிற உறுப்புகளில், இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம், இருக்கிற உறுப்புகளில் ஏங்கிற உறுப்பை தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ ஏ டேஸ் என்ன அர்த்தம், ஏயின் நிரப்பி என்ன அர்த்தம், இங்கே உள்ள இருக்க எல்லா நம்ம, இது வந்து ஏ கணம் பா, இதோட பேர், இந்த வட்டத்தோட பேர் இதை எழுதக்கூடாதுப்பா, இந்த ஸ்மால் அட்ரஸ் மட்டும்தான் நமக்கு என்னச்சுக்கணும். ஓகேவா? ஏ டேஸ் என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஏ உறுப்புகளை தவிர நடத்தும். அப்போ இந்த அனைத்து கணத்தில் ஏ உறுப்புகளை மட்டும் விட்டுட்டு மற்றலாம் எழுத வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ ஆன்சர், இந்த ஏ உறுப்பில் ஃபுல்லாக இந்த ஏ வட்டத்தை அப்படியே விட்டலாம், என்னென்ன இருக்கும், பிசிடிஜி, பிசிடிஜி. ஓகேவா? ஸோ ஏ நிரப்பி, ஏயின் நிரப்பி அப்படின்னா அனைத்து கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகள்லையுமே ஏயில் இருக்க உறுப்புகளை தவிர மற்றெல்லாம் எடுத்துகிட்டு நடத்தும். அடுத்து ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்கப்பா, பி டேஸ். இதை நீங்களே சொல்லாமல் என்ன சொல்லலாம்,
பி டேஸ் பி நேரம் என்ன பார்த்தோம், பி உறுப்புகளை தவிர மற்ற எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதிடணும். பி உறுப்புகளை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த பிங்கிற வட்டத்தில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை மறைச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது, ஏஐயுடிஜி ஏஐயுடிஜி அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நம்ம ஆறு மார்க், அஞ்சு மார்க் கொஸ்டின், ஒவ்வொன்றும் ஏழு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அஞ்சு மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏழாவது, இதனப்பா யூ அனைத்து கணம் யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட் அதாவது அந்த வட்ட அந்த வட்டத்துக்குள்ளே அந்த சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் எடுத்து எழுதிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அதை நம்ம ஒரு ஆர்டராக எழுதலாம் இப்போ, ஓகேவா? ஸோ ஏ பி சி டி இ ஜி ஐ ஓ யூ அப்படின்னு ஆர்டராக எழுதலாம், இல்லை இதிலேருந்து அப்படி ரசி எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கிறேன் நான் ஏ ஐ யூ இ ஓ பி சி டிஜி. இந்த செவ்வகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அனைத்து கணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு தேவையான யூ யூனிவர்சல் செட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஏழுக்குரிய ஆன்சர் நீ கரெக்டாக எழுதலாம். ஸோ அந்த நீக்கல்லாம் இல்லாமல் சேர்ப்பு வட்டம்லாம் போடாமல் ஒரு படத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ நம்ம எழுதியிருக்கோம். ஓகே.